தம்பி, தம்பி, அப்பா, அப்பா. யார் பணி? கொட்டுற பணியில இங்க வந்து படுத்து கிடக்குற, உடம்பெல்லாம் ரத்த காயமா இருக்கே, யார் பணி? எங்க போனோம்? அங்க உனக்கு யார பாக்கணும்? தம்பி, இந்த பல்ல விளக்கு என்ன பாக்குற? பூமிக்கறி விளக்கு நல்லா இருக்கும், விளக்கிக்க. இப்போ அது சொல்லப்பா, நீ யாரு? சரி சரி, நான் ஒண்ணு கேட்கல, விளக்கிக்க. அடேங்க அப்பா, கோவத்தை பாரு, என்ன இருக்கோ இல்லையோ. இந்த காலத்து பசங்களுக்கு கோவம் மட்டும் விசுக்கு விசுக்குன்னு வந்துருக்கு. போடு இங்க பாரு. ஏ முதேவி, எந்திரடா, பொழுது விடுஞ்சு சூரிய வந்து புத்திர வரைக்கும் தூங்குறாரு. இந்த தண்ணி இங்க இருக்கு, வாய கூப்பிடுச்சு. விளக்கு விளக்கு, நான் ஒண்ணும் கேட்கலையே. சுப்பிரமணி, மறுபடியும் சாஞ்ச சாணியை கரைச்சு தலையில ஊத்திருப்பேன், எழுந்திரி. யோ, யாரையா நீ? நீயோ நமக்கேசா? உன் அப்பா யாரு? அம்மா செத்து போயிட்டாளா என்ன? என்னமோ அந்த அடே கோப்ப மவனே, ஏண்டா மூத்தன் பேத்துக்கு வேற இடம் கிடைக்கல, வீட்டுக்குள்ளே வந்து பெயரு தானே வந்து சேர்ந்தீங்களே எனக்குன்னு. காட்டுல சுள்ளி பொறிக்கிட்டு இருந்த பொண்ணு, இந்த படுபாவி குதிரைக்கார பையா மாத்தி மோசம் பண்ணிட்டான். அவ என்னடனா இந்த பையில பெத்து போட்டுட்டு போயும் சேர்ந்துட்டான். எல்லாம் என் தலை எழுத்து. இங்க என்னமோ, என்னமோ நம்ம தான் அனாதைன்னா நமக்கு வந்து சேர்றதுகளும் அனாதைகளாவே வந்து சேருது எல்லாம். நீ ஏன் பாக்குற? நான் ஒன்னு ஒண்ணு சொல்லலையே, நான் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறேன். விளக்க மாத்து கட்டங்களா? யாருன்னா கேக்குறீங்க? உங்க பொண்டாட்டிகளுக்கு புருஷன்டா இந்த வாரங்களா வந்த தலைவர். தம்பி, வாங்க செட்டியாரம்மா, வாங்க வாங்க. யார் இந்த மொட்டை? திருப்பதியா பழனியா? சாமிங்க. ஓ, பழனிசாமி? வெறும் சாமி. என்னம்மா வெறும் சாமி, உப்பு போட்ட சாமின்னு? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. நீங்க பசியோட இருக்கீங்களா? நான் வேணா போய் ஆப்பஞ்சு விட்டு எடுத்துறவா? அட நோ நோ, பிஸி. அதாவது பிஸி மீன் பிஸி. நம்ம கூப்புக்கார்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா பொழைச்சுக்கும். அடி செருப்பால யார பாத்திரா பண்ணி குட்டின்னு உட்கார வச்சு பச்சை மிளகாய் கிள்ளி தலையில தேய்ச்சு பாவம். எரியுங்க, எரியட்டுமே. இந்த நாய் நாட்டுல இருந்தா என்ன? எரிஞ்ச என்ன பாத்தீங்களா? ஒத்த எலும்பு வச்சு நெளியிருத ஒடிஞ்சிரும்டா. ஆனாலும் உனக்கு திமிருதான், தலைவர் போய் பண்ணி குட்டி கண்ணு குட்டிங்கிற. உங்களுக்கு தெரியாது செட்டியாரம்மா. டேய், தெரியாதுன்னா விட்டுற, அப்புறம் ஏன்டா சொல்ற? நீ சும்மாரியா? இந்த ஆளு எங்க வீட்டுல குடியிருக்கிற கசாபடக்காரன, காலி பண்ணி தரேன்னு சொல்லி மாசம் மாசம் இந்த படத்தை வாங்கிட்டு ஏமாத்தி திரியறான். நம்ம தலைவரா? தலைவரா? ஐயோ, இது மேட்ரே வேறம்மா. டேய் போடா, அங்க ஏடா பாக்குற? போடா போயிரு. டேய், நீ தான் வெள்ள சட்டை போட்டிருக்கேன்னு அலட்டிக்கிறியா? திஸ் இஸ் கடர்ரா. கொசுமா இருந்துட்டு மூச்சு விடுறத பாரு. படா, டேய் குளையா, அவனை உட்கார வச்சு பேப்பர் வெயிட்டு தூக்கி மேல வைடா, காத்துல பறந்துட போறான். செட்டியார் மதர், நான் ஒரே குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மதர். நான் போய் அந்த கொசுமை கொண்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. வாயில வச்சா இவன் எடுக்க மாட்டான்டா. போடா சீரட்ட கீழே, போடா. எங்க இந்த குளைய? டேய் குளையா, அதெல்லாம் இருக்கட்டும், என்ன ஆசையா பிரச்சனை? டேய், டீ குட்டு உடஞ்சிரு, கையாடு. இந்த வெளியில நிக்கிறானே அவனை வாணியம்பாடியில இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன்.
ஆனா நீ சொன்னா கேட்க மாட்டியே. ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? அந்த கசாப்பு கடைக்காரன ஒரே அடியில கொன்னுடுவான். அதுக்கு 2000 ரூபாய் பணம் தேவை. என்ன சொல்ற? கொசு ஏங்கிட்டே வேலை கட்டுது. கொடுக்கறேன், ஆனா அவன் கையில் தான் கொடுப்பேன். வாங்க மாட்டான். அப்ப அறிமுகப்படுத்தி வை. சரி வா. பெரிய எம்கேடி தியாகராஜ பாவதுரு முடி அப்படியே விரிச்சு விடுறாரு. ஆமுக்குடா வாடடே. ஆ நியூ கரன்சி பாத்தியா? ஒத்துமையா வர்றாங்க. இந்தாங்க 2000 ரூபாய். எதுக்குங்க? நான் சொல்ல வாங்க மாட்டான். கோபப்படாதான் சாமி, நீயே கொடுத்துரு. எதுக்குங்க இது? இது வளர்ச்சி நிவாரண நிதிக்கு. அப்ப ராமசாமி நான் வரட்டுமா? வர்றது வராது ஓ இஷ்டம். கெட்டாரம்மா நான் வரட்டா? நான் வரட்டா? ரொம்ப பணி. ராமசாமி என்ன கல்லு தட்டி விட்டுருச்சா அந்த கசாப்பு கிடக்காங்க? என்ன அவரும் பிசுங்கிறாரு நீங்களும் பிசுங்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல. ஆமா, அத விடுங்க. நம்ம புள்ளைக்கு வேலை விஷயம் சொன்னே. என்ன செட்டியார் மதர் இதெல்லாம் வந்து பெருசா என்கிட்ட சொல்லிட்டு வரவங்க போறவனுக்கு எல்லாம் நீங்க உட்கார வச்சு சோறு போடுறீங்க. உங்க சொந்தக்கார பையன் வேற சொல்லிட்டீங்க. இது கூட செய்யணும் அப்புறம் நான் இருந்தேன். உங்க பையனுக்கு வேலை டான். அப்படியா? என்ன கவுண்டர் பொண்ணு வயசுக்கு வந்து கலக்க நாசமா போக. நாராயணா பாம்பே கால் போட்டியா? இவன் ஒட்ட சவுக்க மரத்துல பேரஞ்ச மாதிரி. டேய் தொழில் பண்றது இதுக்கு விடிஞ்சவொன்னு ஆட்டிட்டு வந்துடுறீங்க, பொழுது சாஞ்சா ஆட்டிட்டு போயிடுறீங்க. ஒரு அளவு பாக்காதீங்க. ஏன் அப்ப போவோம்? எஞ்சின்ல தண்ணி இல்லைன்னு சொன்னிய, ஊத்திட்டியா? ஊத்திட்டங்க. இது என்ன சட்டையில ரசனிங்க? ரசனிங்க? அட எனக்கு ஒண்ணு கொடு, நானும் குத்திக்கிறேன். இதுக்கு முன்னால நீ ஸ்கூட்டர்ல போயிருக்கியா? நம்ம ஸ்கூட்டர்ல சவுண்டே வராது. சைடுல எல்லாம் எங்க லேடிங்க வர்றாங்க, டச் பண்ணிட கூடாது. டெல்லியில விண்டர்ல குளிர் ஜாஸ்திப்பா, எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே பிடிக்காது. எதுவா இருந்தாலும் டன்னா இருக்கணும். என்னடா ஓட்டவா நாராயணா, இருட்டு கணக்கு எழுதிய பாதி கேட்ட வாங்கிட்டு போட்டிருக்கேன். குளிக்கிறியோ இல்லையோ, சிவகடாட்சி மாட்டம் நெத்தியில ஒரு பொட்டு அம்சமா வச்சிருக்கடா. ஆனா இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. நாராயணா நான் சொல்லல, இவருக்கு தான் ஒர்க்கு. கோணர்கிட்ட பேசிட்டேன், அவர் ஓகே பண்ணிட்டாருப்பா. ஐயா சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன தம்பி, நீங்க போய் கூப்பிடு இருங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். நீ போய் கக்கு சொல்லு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஆனா கக்கு சொல்லப்பா, கூப்பு. தெரியுமாடா, ரெண்டு ஒண்ணுதானடா, குழப்பறீங்களே. டேய் தம்பி, அந்த பக்கம் யாரையெல்லாம் சுத்துது, மிதி பண்ற போற. டேய் நாராயணா ஒரு காபி சொல்லு, நான் ஒரு போன் பண்ணிக்கிறேன். நாராயணா 420 கேஸ்ல சேலத்துல முக்கிய பிரமுகர் கைதானு. ஏன் கோயம்புத்தூர்ல முக்கு நான் கைது பண்ண மாட்டாங்களா? டேய் இந்த டக்கால்ட்டி வேலையில என்கிட்ட வச்சுக்காத. ஹலோ, யாரு? தன்ராஜா, நான் தான் ராமசாமி பேசுறேன். ஆ சொல்லுங்க சொல்லுங்க. கிணத்தூர் எம்எல்ஏ பேசுறான். எல்லாம் நம்ம பசங்க, நம்ம ரெக்கமெண்டேஷன்ல ஓட்டு வாங்கி ஜெயிச்சவனுங்க. ஆனா ஏம திருட. ஓஹோ, ஆ சொல்லுங்க சொல்லுங்க. எது இங்க? நான் ஒரே பிஸி. ஓ, அத இன்னைக்கு ஈவினிங்கே ட்ரங்க் புக் பண்ணி நான் சொல்லிடுறேன். இந்த பிஞ்சு போன பிரஷ வச்சு மூஞ்சில என்ன பெயிண்ட் அடிக்கிற? தள்ளி உட்கார். ஒரு 250 சிமெண்ட் பேக்ஸ் ரெடி பண்ணிருக்கேன். ஈவினிங் நான் கலெக்டர் மீட் பண்றேன். இதெல்லாம் எனக்கு சாதாரணம். நாளைக்கு ஈவினிங் இத பத்தி ஹோம் மினிஸ்டர் நான் பேசுறேன். ஆ ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு ஈவினிங்கே நான் டெல்லி போயாகணும். ஃப்ளைட் புக் பண்ணுங்க. ஆ சோ, போன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறானுங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா, அதை எம்எல்ஏ வாலே சாதிக்க முடியலையா, என்ன சாதிக்க சொல்றானுங்க. ஆனா இது பரவாயில்ல, சோசியல் மேட்டர் பண்ணிக்கலாம். டைவேஸ் கேஸ் எல்லாம் என்கிட்ட வருதுப்பா. நான் என்ன கோர்ட்டா இல்ல வக்கீலா? ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. போகு வாயோட பிஞ்சு, ஒரு வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். போய் எடு, நானா வேட்டாங்கிறேன். நாராயணா இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, மருந்தடிச்சு கொல்லுங்கடா.